नमः पार्वती भदगे शिव शिव महादेव तिन्नाडुडे शिवने पोत्री इन्नाट्रवक्कुम इरैवा पोत्री ऐंदु करत्तने याने मुगत्तिने इंदिन इलंपिरे पोलुं एत्रिने नंदी मगंदने ज्ञानक कोलिंदिने पुंदियिल वैत्तडी मिन्नप्पस्वामी तुने प्रसन्नाय समेत कैलासनाथ तुने एल्लोरुक्कुम चेनलिले तिरुप्पी संदिक्कक्कूडिय वायप्पुगल प्रसन्नाय अंबिका समेत कैलासनाथरे मनपूर्वमाग प्रार्थने सेय्दु कोंडु एल्लोरुक्कुम इनिय தை மாதம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் அதனைத் தொடர்ந்து மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்களும் அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மிக அன்புடன் எல்லோருக்கும் எங்களுடைய கிராம சார்பாகவும் பிரசன்னாயி அம்பிகா சமேத கைலாசநாதர் விழா குழு சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆலயம் தொழுவது சாலும் நன்று பெரியதுளுடைய வாக்குக்கு இணங்க நம்மளுடைய சில விஷயங்கள் நாம் என்று சொன்னால் நம்மளுடைய ஆலயம் என்பது கைலாசநாதருடைய தனிப்பெரும் கருணையினாலே மிக பிரம்மாண்ட முறையில் நம்மளுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திலே சிறப்பாக நிகழ்ச்சி எல்லாம் நம்மளுடைய ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளன. தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், நவராத்திரி, அதே போல இங்கிலீஷ் புத்தாண்டு, இவையெல்லாம் நம்மளுடைய ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சித்தாந்தத்திலே சொல்வது போல நாம் இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாம் செயற்கையாக வாழத் தொடங்கியுள்ளோம். அதனுடைய அங்கமாக இயற்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு செல்கின்றது. இது யாரும் உணர்வதில்லை. ஆனால் இதே ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நான் சொன்ன வார்த்தைகள் புரியும். ஆகையினாலே இந்த இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கோள்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகத்தினாலே இந்த குரு பகவான் மகர ராசியிலே நீச்சமாகி இப்போ கும்பராசிக்கு சென்றிருக்கார். இன்னொரு 7-8 மாதத்துக்கு பிறகு இந்த கும்பராசியிலேருந்து குரு பகவான் பங்குனி மாதத்திலே மீனராசி செல்கின்றார். ஆகையினாலே இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுலே பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்வார்கள் ஜோதிட நூலில். ஆகையினாலே இனி வரும் காலகட்டத்திலே இந்த இயற்கையை நம்மளுடைய ஸ்தாபிக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் வேண்டி அந்தந்த சிவாலயத்தில் சென்று நல்லா வழிபடுங்க, கோயிலுக்கு போங்க, உங்களால் முடிந்த சுவாமியை புஷ்பமோ வில்வ இலையோ அல்லது சூடமோ அல்லது இந்த ஊதுபத்தி ஏதோ உங்களால் முடிந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து சுவாமியை தரிசனம் செய்து அம்பாளையும் தரிசனம் செய்து மற்ற பரிவார தெய்வங்களை தரிசனம் செய்து பார்வதி பரமேஸ்வரனுடைய பரிபுரமான அனுக்கிரகம் நல்லா கிடைக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல பிரார்த்தனை செய்து இந்த இயற்கையை சீற்றங்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு சில நூல்கள் என்ன சொல்வது அப்படின்னா இந்த பூமியிலேருந்து முளைத்த லிங்கம் என்று சொல்வார்கள். நான் 5 வகையான லிங்கங்கள் ராட்சச லிங்கம், நம்மளுடைய சுவாமி வந்து ராட்சசனால் படைக்கப்பட்ட லிங்கம், சுயம்பு லிங்கம், மானிட லிங்கம், பானலிங்கம் என்று சிவாகமத்தில் சொல்லப்படுகின்றது.
அப்படி இருக்கையில நம்மளுடைய சுவாமி வந்து ராட்சசனால் படைக்கப்பட்ட சுவாமி, ரொம்ப வேகம் அதிகம். அதனுடைய அங்கமாக இந்த சுயம்பலிங்கம் உள்ள இடத்திலே சென்று உங்களால் முடிந்த வில்வேலையை சாத்தி இந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து சித்தரில் வழிபட்ட ஸ்தலத்திலே ஜீவசமாதி அடைந்த சிவாலயத்திலேயோ அல்லது சுயம்பலிங்கம் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து முளைத்த சிவாலயத்திலேயோ மற்ற சிவாலயத்திலே சென்று வில்வேலை சாத்தி சுவாமியை தரிசனம் செய்து வந்தால் இந்த இயற்கையோட சீற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக சுவாமியோடைய பரிபூரமான அனுகிரகத்தில் சுவாமி நமக்கு நல்ல வழி காமிப்பார். ஏன்னா நாம் சுவாமியை தரிசனம் செய்து நம்ம கோயிலுக்கு எல்லோருமே சென்று காலையில் எழுந்தவுடன் பல்லு விளக்கி சிவார்ப்பணம் சொல்லி ஓ நம சிவா என்ற மந்திரத்தை சொல்லி நெத்தியில் ஊதி பூசினாவே போதும். அதற்கு அப்புறம் நம்மளுடைய காலை வேலையெல்லாம் முடித்து குளித்து ஸ்நானம் பண்ணி கோயில் பக்கத்தில் இருந்தால் ஒரு விளக்கு ஏற்று சென்று வந்தால் எல்லா விதமான கஷ்டங்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியுடைய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும்னு பார்வதி பரமேஸ்வரனை நல்லா பிரார்த்தனை செய்கிறேன். நல்லா கோயிலுக்கு போங்க. உங்களுடைய மாணிக்க வாசல் சொல்வது போல அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சுவாமி வந்து மனசாக தான் மனசு தூய்மை உள்ளம் நம்மளுடைய மனசாக ஒரு நிமிஷம் சுவாமி நம்ம வந்து அன்பா சொன்னாவே அன்பா வந்துடுவார். சுவாமி வந்து அன்புக்கு கட்டுப்படுவார். அதனால் எல்லாம் கோயிலுக்கு செல்லுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு சிவாலயம் மற்ற கோயில்களுக்கு பாடப்பட்ட ஸ்தலம் மற்ற சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்யுங்கள். நம்மளுடைய சுவாமிகளுக்கு செய்ய செய்ய உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் எழுந்து நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுங்க. காலையில் எழுந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், நெத்தியில் உதி பூசணும், பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு விளக்காக போட்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொன்னா தான் பின்னாடி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு நேர்மையாக செல்லும். ஆகையினாலே பிரசனாயம்பிகா சமேத கைலாசனாருடைய பரிபூரமான அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு எல்லாம் உள்ள சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சி தொகுத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பம் சூழ்நிலை கைலாசனம் அமைத்து கொடுத்தால் இன்னொரு வாய்ப்புகளை சந்திக்கும் தருணம் என்பது நிச்சயமாக உள்ளது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுள்ளுகின்றேன். நம பார்வதி பதகே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றே நாட்டவருக்கும் எரிவா போற்றே வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறவிழா உயிர்கள் வாழ்க நான் வரே கோயில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவார்ப்பணமஸ்து.